வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம கல்விக்குயில் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 வகுப்பு வணிகவியல் பாடத்தில் அலகு எண் 1 மேலாண்மை செயல்முறைகளில் அத்தியாயம் 3 குறியிலக்கு மேலாண்மை மற்றும் விதிவிலக்கு மேலாண்மையில் குறியிலக்கு மேலாண்மையின் செயல்முறைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ குறியிலக்கு மேலாண்மை அப்படின்னா முதல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தில் தன்னோட இலக்குகளை அடையிறதுக்காக பல்வேறு குழுக்கள் ஒன்றாக சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு முறையை தான் குறியிலக்கு மேலாண்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த குறியிலக்கு மேலாண்மையோட செயல்முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் எதுக்காக தொடங்கப்பட்டது, அது என்ன வேலைக்காக அந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது, எப்படி அந்த வேலைகளை செய்ய போகிறோம், அந்த குறிக்கோள்களை எப்படி அடைய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான தீர்வுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நிறுவனம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, எப்போ ஆரம்பிச்சிச்சு, அது என்ன காரணங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, அதோட இலக்குகள் என்ன, அந்த இலக்குகளை அடையிறதுக்காக என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு பிரிவின் இலக்குகள். ஒவ்வொரு பிரிவின் இலக்குகள் அப்படின்னா என்ன, ஒரு நிறுவனத்தில் பல்வேறு வகையான பிரிவுகள் இருக்கலாம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கொள்முதல் பிரிவு, விற்பனை பிரிவு, அதுக்கப்புறம் தயாரிப்பு பிரிவு, இந்த மாதிரி பல்வேறு வகையான பிரிவுகள் இருக்கலாம். ஒவ்வொரு பிரிவுகளும் தன்னோட இலக்குகளை சரியான முறையில் அந்த இலக்குகள் அடையிறதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு பிரிவுகளும் தன்னோட வேலைகளை சரியான முறையில் செய்யும்போது ஒட்டுமொத்தமான இலக்குகள், நிறுவனத்தோட இலக்குகள் என்ன ஆகும் அப்படின்னா வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த இலக்குகளை அடையிறதுக்கு என்ன மாதிரியான நேரம் காலம் இருக்குது, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னோட இலக்குகளை அடையிறதுக்கு நிர்ணயம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பாயிண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முக்கிய முடிவு பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய முடிவு பகுதிகள் அப்படின்னா என்ன, முக்கியமான பகுதிகளா இல்லை, அதாவது முக்கியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா முன்னுரிமை அடிப்படையில், என்ன முன்னுரிமை அடிப்படையில், யார் முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முக்கிய முடிவு பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நிறுவனத்தோட லாபம், சந்தை நிலவரம், புதிய கண்டுபிடிப்புகள், இது எல்லாமே முக்கியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு பகுதிகள். அதாவது ஒரு நிறுவனம்னு எடுத்துக்கிட்டாலே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அது என்ன ப்ராசஸ்க்காக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராசஸுக்கு சரியான முறையில் என்னென்ன முடிவுகளை எடுக்கணுமோ அதை தான் முக்கிய முடிவு பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழ்நிலை ஊழியர்களின் குறிக்கோள்களை அல்லது இலக்குகளை நிர்ணயித்தல். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீழ்நிலை ஊழியர்களின் குறிக்கோள்கள் அப்படிங்கும்போது நமக்கு கீழே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நமக்கு கீழே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அவங்களோட விருப்பங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத நிர்ணயம் செஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த நிர்ணயம் செஞ்சு வெளிப்படையான ஒரு விவாதம் இருக்கணும். உங்களுக்கு என்ன தேவை, இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு தேவைகள் என்ன அப்படிங்கிறது அந்த கீழ்நிலை பணியாளர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பு மூலமாக அந்த விஷயத்தை அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணி அந்த வேலையை செய்கிறதுக்கான தூண்டக்கூடிய ஒரு முறைகளை தான் கீழ்நிலை ஊழியர்களின் குறிக்கோள்களை அல்லது இலக்குகளை நிர்ணயித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சபார்டினேட்டுக்கு தேவையான விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சபார்டினேட் என்ன பண்ணுவாங்க, அந்த நிறுவனத்தோட இலக்குகளை அடையிறதுக்கு முக்கிய பங்கு ஆற்றுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாருங்கள், குறிக்கோளுடன் வளங்களை ஒப்புநோக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குறிக்கோளுடன் வளங்களை ஒப்புநோக்குதல், ஒரு நிறுவனம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட குறிக்கோள்கள் அப்படிங்கிறது மட்டுமே இருந்தால் போதுமா, இல்லை, அந்த குறிக்கோள்கள் அப்படிங்கும்போது அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு தேவையான வளங்கள் அந்த நிறுவனத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது அந்த வளங்கள் அப்படிங்கிறது பற்றாக்குறையான முறையில் இருக்கக்கூடாது. பற்றாக்குறையான முறையில் இருக்கும்போது ஒரு நிறுவனம் தன்னோட இலக்குகளை சரியான முறையில்
அப்படின்னா என்ன பண்ண முடியாது, ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, கிடைக்கக்கூடிய வளங்களின் அடிப்படையில் குறிக்கோள்கள் கட்டமைக்கப்படுகின்றன. அப்போது வளங்கள் கம்மியான முறையில் இருக்கும்போது குறிக்கோள்களும் எப்படி இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். வளங்கள் அதிக அளவில் இருக்கும்போது அந்த நிறுவனத்தோட குறிக்கோள்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கால வாரியான மறு ஆய்வு கூட்டம் கூட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு உயர்நிலை மற்றும் கீழ்நிலை ஊழியர்கள் சந்திக்கும் வகையில் கால வாரியான கூட்டங்கள் நடத்த வேண்டும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஹையர் அத்தாரிட்டியும் ஒரு லோயர் அத்தாரிட்டியும் மீட் பண்ணுற அளவுக்கு அடிக்கடியான என்ன ஒரு முறையை உருவாக்கணும், மீட்டிங் அப்படி கூட்டங்களை உருவாக்கணும், மீட்டிங்ஸ் அடிக்கடி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மீட்டிங்கை வைக்கும்போது அங்கே யாருக்கு என்ன ப்ராப்ளம், அங்கே என்ன மாதிரியான குறிக்கோள்களை நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செயல்பாடுகளை மதிப்பீடு செய்தல். செயல்பாடுகளை மதிப்பீடு செய்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் தன்னோட நிர்ணயிக்கப்பட்ட அந்த முடிவு, அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஒரு டிஸ்கஷன் நடக்கும் இல்லையா, அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது இந்த இலக்குகளை அடையிறதுக்கான ட்ராபேக்ஸ் ஏதாவது இருக்கா, என்ன காரணங்கள்னால இலக்குகள் அடையக்கூடிய சூழ்நிலை தள்ளி போகுது அப்படிங்கிறதுக்கான மறு ஆய்வை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கீழ்நிலை பணியாளர்களும் மேல்நிலை பணியாளர்களும் எதை பற்றின விவாதங்களை கொண்டு வரணும், ஒரு நிறுவனம் தன்னோட இலக்குகள் அடையிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் தோல்வி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அப்போ அந்த தோல்வி கொடுக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா நிவர்த்தி பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செயல்பாடுகளை மதிப்பீடு செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து எட்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குறிக்கோள்களை மறு ஆய்வு செய்தல். அப்போ குறிக்கோள்களை மறு ஆய்வு செய்தல் அப்படிங்கிறது என்ன, ஒரு நிறுவனத்தில் தன்னோட நிலை எப்படி இருக்குது, தன்னோட நிலையோட மாற்றங்கள் இருக்கா, குறுகிய காலத்தில் தன்னோட நிறுவனத்தோட இலக்குகள் இருக்கா, இல்லை நீண்ட காலத்தில் இலக்குகள் இருக்கா, அது பிற்காலத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு மேலாண்மையில் இருக்கிற ஒரு நிர்வாகி தன்னோட நிறுவனத்தோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா மறு ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, குறியிலக்கு மேலாண்மையோட செயல்முறைகள் என்னென்ன அப்படின்னு கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம், 8 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அடுத்த பதிவில் நம்ம அடுத்து என்ன தலைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூடவே நமக்கு ஆல் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.